ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் குயிட்டோட பல முக்கியமான செய்திகள் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயிட்டோடே டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தாலும் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1047 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 269 ரூபாயாக உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போன்று அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியா ரேட்டை பார்த்துடலாம். ஜெமியாவில் உள்ள மெஷின்களில் ரேட் இந்தியாவுக்கு 267 ரூபாய் 73 சதமும், இலங்கைக்கு 1032 ரூபாய் 1 சதமுமாக உள்ளது. முடிந்த வரைக்கும் ஜெமியாக்கள் உள்ள மெஷினில் போடுறதை தவிர்த்துக்கோங்க. இந்த தகவல்களை தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் வீடியோக்கு முன்னாடியே சொல்கிறது காரணம், பல பேர் தொழிலாளர்கள் இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ விடயங்களில் கஷ்டப்பட்டு, எத்தனையோ வேலைகளை கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்களுடைய பணம் ஒரு ரூபாய் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுதான் என்னுடைய ஒரே ஒரு நல்ல எண்ணம். அதே மாதிரி அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு எங்கேயுமே பணம் போட போயிடாதீங்க. ஏன்னா அதில் அக்கௌண்ட் நம்பர் அவங்க சீக்ரெட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதால் நீங்கள் அவசரத்துக்கு எங்கேயாவது போடணும்னு போனால் கூட போட முடியாது. அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் தான் போய் போட வேண்டி வரும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 பில்ஸும், இலங்கைக்கு பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறுவிடுறாங்க. அல் ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷனும் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 பில்ஸ் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல் ஜாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயல்காஸ், கேபிஇ, யூஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இதை போன்ற எக்ஸ்சேஞ்ச்களில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் விலை கழிவுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 250 ஃபில்ஸ், அரை தினார், இது மாதிரியும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு வரைக்குமே ஃபின்தாஸ் கத்தா ஒன்றில் இருக்கக்கூடிய அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் அரை தினார் தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ரேட்டும் ஓரளவு பரவாயில்ல. அதே மாதிரி யூஜே எக்ஸ்சேஞ்சிலையும் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. இலங்கைக்கு 1055 ரூபா வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளை கொஞ்சம் தேடி பார்த்து உங்களுடைய கஷ்டப்படுற பணத்தை அனுப்பிக்கோங்க சொந்த நாட்டுக்கு. தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 14 தினார் 186 ஃபில்ஸ், ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 16 தினார் 550 ஃபில்ஸ், ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 250 ஃபில்ஸ், ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 914 ஃபில்ஸ். குவைத்துடைய மசகு எண்ணெயின் விலை $90 எட்டும் போது குறைஞ்சது 17 தினார் அல்லது 16.5 தினார் வரைக்கும் 22 கேரட் விலை குறையும். இப்போதைக்கு விலை அதிகமாக தான் இருக்குது. இந்த நாட்களில் யாரும் தங்கம் விலை கொடுத்து வாங்காதீங்க. மதியம் 1 மணி முதல் இரவு 9 மணி வரை காற்றின் செயல்பாடுகளுடன் ஆங்காங்கே மழை பெய்யும். சில சமயங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில பகுதிகளில் ஈரப்பதத்தினுடைய தன்மை அதிகரிக்கும். கடலினுடைய அலையின் ஆழம் 6 அடி வரை உயரலாம். இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க காலநிலை அவதான மையம் வானிலை ஆய்வாளர்கள். வரலாம் வராமையும் போகலாம். ஆனால் ஈரப்பதம் ருத்துபா வந்து குவைத்தில் அதிகமாகவே இருக்குது. சில பகுதிகள் குறிப்பாக கடலோரமாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் ருத்துபாவுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வியர்வையும் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக போகும். இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, நிறைய பேர் ரோடுகளில் நடந்து போவீங்க, பஸ்ஸுக்காக போவீங்க, வாகன ஓட்டுநர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மாதிரி பனிமூட்டம் ரொம்ப பணிவில் இறங்கிச்சேன்னா நிச்சயமாக முன்னாடி வர வாகனம் கூட தெரியாது, நடந்து போகிறவங்க கூட தெரியாது. ரொம்ப கவனமாக இருங்க. ஃபைசர் தடுப்பூசிகள் தயார் நிலையில் உங்களுடைய பகுதிகளில் உள்ள மருத்துவ நிலையங்களிலேயே பெற்றுக்கொள்ளலாம். கொரோனாவும் இல்லை. இப்போதைக்கு கொரோனா உலக நாடுகளில் பரவுதுன்னு சொல்கிறாங்க. குவைத்தில் கொரோனா இல்லை. அதே போல் பயணத்தடையோ அல்லது பிசிஆரோ இல்லது கொரோனா ஊசி போட்டிருந்தா தான் போக முடியும் அப்படின்ற எந்த ஒரு சட்டமுமே இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த தடுப்பூசி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னே தெரியல. ஆனால் முடிஞ்சால் தேவைன்னா போடுங்க. என்னை பொறுத்த வரையில் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்குவேன், போடாதீங்க, உடல் நலம் குறையும். நிர்வாக அதிகார சபையின் தலைவர்கள் குவைத்துடைய பிரதமர் ஷேக் அகமது நவாஃப் அகமட் அல் சபா, குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் அகமது அல் ஃபஹத், முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் சலால் ஹாலித் அகமட் அல் சபா, புதிய முடிவுகள் விரைவில், பாராளுமன்றத்தின் புதிய சட்ட திருத்தங்கள் விரைவில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் எங்களுடைய ஒரு கோரிக்கை இருக்குது என்னென்னா, வெளிநாட்டவர்கள் குறிப்பாக இந்த கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், வெளியில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், வீடுகளில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், தொழிலாளர்களுக்கென்றே பொதுவாக ஒரு இடத்தை நிர்ணயிக்கணும். இப்போ காதிமில் வேலை செய்கிறவங்க எம்பசிக்கும், ஷூனில் வேலை செய்கிறவங்க ஷூன் ஆஃபீஸுக்கும், மனித வளத்துக்கும் போக வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பொதுவாகவே தொழிலாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு மையத்தை முதலாவது உருவாக்கணும். குறிப்பாக இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக மிச்சமும் கஷ்டப்படுற ஒருத்தங்கன்னா அது வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். அவர்களுடைய முன்னேற்றத்துக்கும் ஏதாவது ஒரு பாதுகாப்பு வழிமுறையை வழிவகுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். பார்க்கலாம் விரைவில் என்ன நடக்குதுன்னு. ஃபர்வானியா பகுதிகளில் உள்ள ஒரு வங்கியின் உள்ளே பெண்களின் மலசலக்கூடம், பாத்ரூமில் ஒரு கேமரா ஃபோனோட
ஆன்ல இருந்திருக்குது. வங்கிக்கு சென்ற பெண் ஒருவர் பாத்ரூமே யூஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. போய் உட்காந்து அந்த சூழலில் அவங்க வந்து அந்த ஹொமெட்டுக்கு மேலே போடுற பேப்பர் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்குக்குள்ளே பார்த்துருக்குறாங்க. ஏதோ கேமரா ஒன்று தெரிகிற மாதிரி இருந்திருக்குது. உடனே உள்ளே பார்த்துருக்குறாங்க, மொபைல் ஃபோன் கேமரா ஒன்றில் இருந்திருக்குது. உடனே இதை வீடியோவாக எடுத்துகிட்டு உள்துறை அமைச்சகத்துக்கு உடனடியாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்ட பிறகு ஆசிய நாட்டவர் ஒருவரையும் அராபிய நாட்டவர் ஒருவரையும் உடனடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை நடத்துவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பெண்களாகிய நீங்கள் எந்த ஒரு பாத்ரூமுக்கு போனாலும் முதலாவது என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ பல இடங்கள்லையும் இந்த மாதிரி கேமரா வைக்கிறத ஒரு தொழிலாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா இது வந்து அந்த பிளாக் மார்க்கெட்டில் வீடியோக்களாக விற்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு நல்ல பணம் கிடைக்கிறதால இதை நிறைய பேர் தொழிலாக செய்கிறாங்க. எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பாத்ரூமோ அல்லது நீங்கள் தங்க போகிற ரூமோ ஹோட்டல்லையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவதானமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப கவனமாக இருங்க. உள்துறை அமைச்சர் ஷேக் சலால் ஹாலித் அகமட் அல் சபாஹ் அவர்கள், எந்த ஒரு தரகர் இடைத்தரகரும் தேவையில்லை. அதே போன்று மேஜர் ஜெனரல் ரஜீப் அவர்கள், எல்லோருக்கும் சமமான உரிமை வழங்கப்படும், உங்களுக்கு எந்நேரமும் கதவு திறந்தே இருக்கும். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு உரிமையுள்ள அனைவரும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள், இடைத்தரகர்கள் அல்லது குறுக்கீடுகள் இல்லாமல் எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதில் முக்கியமான விடயம் லைசன்ஸ் எடுக்கிறது, ஓட்டுநர் உரிமம். இதை எடுக்கும்போது நிறைய பேர் என்ன செய்வாங்க, வாஸ்தா வைப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு காரணத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் பரீட்சைக்காக போகும்போது அதில் ரெண்டே ரெண்டு மொழி தான் இருக்குது, ஒன்று ஆங்கிலம் ஒன்று அரபி. இப்போ நிறைய பேர் ஓட்டுநர்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸான 30-40 வருடம் வண்டி ஓட்டினவங்க கூட இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அரபியும் தெரியாது. இந்த நிலையில் தான் பெரிய அளவான ஒரு சிக்கல் வரும். ஏன்னா இவங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன், இப்போ வண்டி ஓட்டுறதுல ஓகே ஃபாஸ், அப்போ மற்ற எல்லாமே ஓகே, ஆனால் எக்ஸாமினேஷனில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இது சம்மந்தமாக நானும் ஒரு பாதுகாப்பு அதிகாரிகிட்ட வினவிய போது அவர் என்ன சொன்னார்னா, மற்ற எல்லாம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாம் வந்து ஒரு சான்றாக அமையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து உள்ள கஃபீல் பேசினாலே கிளியர் ஆகிடும், அது வாஸ்தாவுக்கு ஈடாகாதுன்னு. ஆனால் ட்ரையல் காட்டும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, 1, 2, 3 தடவை நீங்கள் ட்ரையலில் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்காம கூட போகலாம். அதனால் யாருமே எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் டிரைவிங் லைசன் எடுக்க தயவு செஞ்சு போயிடாதீங்க. அனுபவம் உள்ளவங்க மட்டுமே போயிட்டுக்கு, டிரைவர்களாக வாங்க. விபத்துகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது, பாதுகாப்பாக வண்டி ஓட்டுங்க. சுலைபியா பகுதிகளில் 4 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இப்போதைக்கு தேடுதல் வேட்டை நாய்களை வச்சு தான் போதைப் பொருள்களை வந்து கைது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பல பகுதிகள்லையும் சோதனைகள் ரொம்ப தீவிரமாக்கிட்டு வராங்க. அதே போல் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்கள், சந்தேகத்துக்கிடமான இடங்கள், இந்த பகுதிகளில் இனிமேல் தேடுதல் நாய்கள், வேட்டை நாய்களை வச்சு, குவைத்துடைய போலீஸ் நாய்களை வச்சு தான் இனிமேல் மோப்ப நாய்களை வச்சு, வேட்டை நாயின்னு சொல்லிட்டேன் சாரி, மோப்ப நாய்களை வச்சு உடனடியாக தேடுதல் நடத்த போகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்களோ அல்லது எந்த ஒரு அறைகள்லையோ ஏதாவது ஒரு போதைப் பொருள் எந்த மூலையில் இருந்தாலும் மோப்ப நாய்கள் வந்து கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த நாட்டில் பல வருடமாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட இந்த கொரோனாக்கு முதல் அல்லது ஒரு 5 முதலோ 10 முதலோ இது போன்ற சோதனைகள் இல்லை ஏதாவது ஒரு செக்கின் இருந்துச்சா, இது போன்ற கெடுபிடி இருந்துச்சா குவைட்டில், ஆனால் இப்போ வந்ததுக்கு காரணமே இந்த போதைப் பொருள் மற்றும் மதுபானம் இந்த மாதிரியான சம்பவங்களால் தான். காதிமில் ஷூனில் வெளியில் வேலை பார்த்தவங்க இன்றைக்கி 10-20 வேலை பார்த்தவங்களும் இருக்கிறாங்க, யாருமே இந்த அளவுக்கு பிடிபட்டதே இல்லை. ஆனால் இப்போ பிடிபடுறதுக்கு காரணம் இந்த மாதிரி போதைப் பொருள் மதுபான வியாபாரம் தான். யாருமே துணை போகாதீங்க, முடிஞ்சால் பிடிச்சு கொடுங்க, அதுக்கு பிறகு தான் நிறைய பேருக்கு நிம்மதியாக இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஷேக் டாக்டர் ஒத்மான் அல்காமிஸ், ஓய்வூதியத்தை விற்க ஷரியாவின்படி அனுமதிக்கப்படவில்லை, ஏனெனில் அது சூதாட்டமாக கருதப்படுகின்றது. இதே போன்று தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வூதியம் எடுக்கக்கூடியவங்க சூதாட்டத்தில் ஈடுபடுறாங்க. குவைத்தி குடிமக்களில் பல பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சூதாட்டத்தில் ஈடுபடுறாங்க. சூதாட்டம் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். குறிப்பாக ஷரியா சட்டத்தின்படி அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஷரியாவை இவங்க இழுத்தது தான் பிரச்சனையே. குறிப்பாகவே இது ஒரு சட்டத்துக்கு அடிப்படையில் வந்தாலும் இது வந்து சூதாட்டம் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று. ஷரியா சட்டத்தை பேசுகிறீங்களா, ஷரியாவை உருவாக்கின
அந்த மார்க்கம் அந்த தலை தூக்கி நிற்கக்கூடிய நாடு இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்றதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி கலாச்சார சீர்கேடை பற்றி ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு திருமண விழாவில் அந்த மணமகன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டு பணத்தை எடுத்து அப்படியோ மேலே வீசுகிறாரு. இப்படியோ மேலே வீசிட்டு எல்லாருமே ஓடி ஓடி பிறக்கிறாங்க. இதெல்லாம் சரியாவில் இல்லாத ஒன்று தான். ஆனால் உலக அழிவுன்றது நிறைய பேர் சொன்ன மாதிரி வெகு விரைவில் இல்லை அப்படின்றது இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போதே தெரியுது. 7 குழந்தைகளை கொண்ட இந்த கொலைகார நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை விதித்து பிரித்தானிய நீதிமன்றம் தீர்ப்பளிச்சு இருக்கிறாங்க. கேஸ் ஃபைல் க்ளோஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 7 குழந்தைகள், அதுவும் பச்சிளம் குழந்தைகள், உலகத்தை கண்டு ஒரு நாள் கூட இந்த உலகத்தை சரியாக அனுபவிக்க முடியாத துர்பாக்கிய நிலையில் உள்ள அந்த குழந்தைகளை கொன்ன இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இவங்களை மாதிரி மனித நேயம் இல்லாதவங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டும் போது தான் இது இந்த மாதிரி தவறுகளை செய்ய நினைக்கிறவங்களுக்கும் அது ஒரு பாடமாக அமையும். எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கணும், இல்லை நாட்டி வச்சு கல்லால் அடித்து கொன்னா கூட தாங்காதுன்னு தான் சொல்லணும். பச்சிளம் குழந்தைகளை கொள்றதுக்கு எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஒரு கொடூரம், அதுவும் டாக்டருடைய அனுதாபத்தை பெறுறதுக்காக. இது மாதிரி பல சம்பவங்கள் இடம்பெற்றுக்கிட்டு தான் இருக்குது. சிலருடைய முட்டாள்தனமான செயல்களால் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் இடம்பெறுது. முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய முழு சிந்தனையும் தொலைபேசியிலேயே செலுத்தாதீங்க. சில நல்ல விடயங்களை பாருங்கள், அதுக்காக நான் என்னோடய நியூஸை மட்டும்தான் பாருங்கள் அப்படின்னு சொல்ல வரல. எத்தனையோ விடயங்கள் இருக்கும், நல்ல விடயங்களை உங்களுடைய சிந்தனைகளில் சேர்த்துக்கோங்க, கெட்ட விடயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. உங்களை அதை ஆக்கிரமிக்கிறதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா பகுதிகளிலையும் செக்இன் ரொம்ப அதிகமாக இருக்குது. தப்பானவர்களுக்கு துணை போகாதீங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.